நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆடலூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் 33 வயதான மாலதி. இந்த பெண்ணுக்கு கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி உள்ளது. திருமணமான அடுத்த சில மாதங்களிலேயே கணவனுடன் அவருக்கு சண்டை ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி சண்டை வந்துள்ளதால் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை விட்டு மாலதி பிரிந்துள்ளார். கணவனை பிரிந்த அடுத்த சில மாதங்களிலேயே அவருக்கு குழந்தையும் பிறந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தன் குழந்தையுடன் மாலதி தனியாக வசித்து வந்துள்ளார். கணவனை பிரிந்த மாலதி ஆடலூர் கிராமத்திலிருந்து அருகிலுள்ள கேசிப்பட்டி கிராமத்திற்கு குடிபெயர்ந்தார். அங்கு தன் குழந்தையுடன் அவர் வசித்து வந்தார். அப்போது அதே கிராமத்தை சேர்ந்த 25 வயதான சதீஷ் என்பவருடன் மாலதிக்கு காதல் மலர்ந்துள்ளது. சதீஷ் மாலதி இடையான காதல் நாளுக்கு நாள் நெருக்கமாகவே அவர்கள் இருவருமே ஒன்றாக ஒரே வீட்டில் வசித்து உல்லாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாலதி தன் காதலான சதீஷையே கணவனாக நினைத்து வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இப்படி காதலர்கள் இருவருமே திருமணம் செய்து கொள்ளாமலேயே ஒரே வீட்டில் ஒன்றாக மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தனர். தற்போது மாலதியின் மகனுக்கு 4 வயதாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காதலான சதீஷுக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வேறொரு பெண்ணுடன் திருமணமும் நடைபெற்றுள்ளது. இந்த தகவல் மாலதிக்கு நேற்று காலைதான் தெரிய வந்துள்ளது. அதே சமயம் தற்போது மாலதியும் கர்ப்பமாக உள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மாலதி நேராக சதீஷ் வீட்டுக்கு சென்று நியாயம் கேட்டுள்ளார். ஆனால் அங்கு அவருக்கு நியாயம் கிடைக்காத நிலையில் காதலன் வீட்டில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது. இதனால் அந்த கிராமத்தை சேர்ந்த சிலரோ அந்த பெண்ணை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்துள்ளனர். அங்கிருந்து கிளம்பிய அந்த பெண் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியும் உள்ளார். காதலன் வீட்டில் சற்று அருகிலேயே தன் உடலில் பெட்ரோலை ஊற்றி தீயை பற்ற வைத்தும் உள்ளார். இதில் தீப்பற்றி எரிந்த நிலையில் கடும் அலறல் சத்தத்துடன் இங்கும் அங்குமாக ஓடி சாலையில் விழுந்து பரிதாபமாக உயிரும் இழந்தார். இந்த சம்பவம் குறித்து இந்த கிராம மக்கள் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விரைந்து வந்த போலீசார் தற்கொலை செய்து கொண்ட மாலதியின் உடலை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையும் மேற்கொண்டனர். அப்போது மாலதி சதீஷ் காதல் விஷயம் தெரிய வந்தது. இதையடுத்து சதீஷை கைது செய்ய அவர் வீட்டிற்கு சென்ற நிலையில் அதற்குள் அவர் தலைமறைவாகி உள்ளார். இதையடுத்து தலைமறைவான அவரை தேடும் முயற்சியிலும் போலீசார் இறங்கி உள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.